வெல்கம் டு எலம் சுவை சேனலுங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டிஷ் எல்லா காயும் போட்டு ஒரு அவியல் செய்ய போகிறாங்க, வெஜ் அவியல். அதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் கடலெண்ணெய் விட்டுருக்காங்க, அதில் 1 ஸ்பூன் சீரகம் போட்டு தாளிச்சுக்குவாங்க. 3 சிகப்பு மிளகாய் கிள்ளி போட்டுக்கிறேங்க. 3 பச்சை மிளகாய், உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தது போட்டுக்கோங்க. நான் 3 சிகப்பு மிளகாய் 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. இது ஒரு 1/2 நிமிஷம் ஃப்ரை ஆகட்டுங்க, ரொம்ப ஃப்ரை ஆக வேண்டியதில்லை, லைட்டாக ஃப்ரை ஆகட்டுங்க. ஒரு 1/2 நிமிஷம் வதங்கிடுச்சுங்க, கல் உப்பு கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாங்க, தேவையான உப்பு. ஒரு கலர் கலரிட்டு இப்போ நான் வந்து பீன்ஸு பரங்கிக்காய் பூசணிக்காய் கத்திரிக்காய் வாழைக்காய் எல்லாம் போட்டிருக்காங்க. கேரட் எது இருக்குதோ, எந்த காய் அதிகமாக இருக்கோ அதை போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம், ஆனால் வாழைக்காய் போட்டால் தாங்க இது நல்லாயிருக்கும். நான் நிலக்கடலை கொஞ்சம் ஊற வச்சு போட்டுக்கிறேங்க. நம்ம கொண்டக்கடலையும் போடலாம், வெறும் வெஜ்ஜாக சாப்பிட்றத விட இது போடுறது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். கத்திரிக்காய் வாழைக்காய் தனியாக நான் தண்ணியில் அரிஞ்சு வச்சுருந்தேங்க, அதுக்கு சேர்த்துக்கிறேன். நிலக்கடலை ஒரு ஊற வச்சு வச்சுட்டேங்க நைட்டே. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கலர் கலரிட்டு நல்லா ஒரு கலர் எல்லாத்தையும் ஈவனாக கலரிட்டு தண்ணி ஊற்றிடுவாங்க. இப்போ ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருவோங்க. ஊற்றி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் எல்லாம் வேகட்டுங்க. தேங்காய் இதுக்கு அரைக்கிறதுக்கு மசாலாங்க. தேங்காய் ஒரு 1/2 மூடி திருவிக்கணுங்க. தேங்காய் ஒரு தேங்காய் உடைச்சோன்னா அதில் பாதி தேங்காய் திருவிடணுங்க. அதுக்கு 1 ஸ்பூன் சோம்பு போட்டு, நம்ம 1 டீஸ்பூன் சோம்பு போட்டால் போதுங்க, போட்டு இதை அரைச்சி வச்சுக்கலாங்க. 5-10 நிமிஷம்க்குள்ளே வேக வைங்க, ஃபுல்லாக வேக வேணாம், 3/4 வேக்காடு வெந்தால் தாங்க நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தேங்காய் சோம்பு அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்துடலாங்க. இங்கே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க, திக்காக ரொம்ப தண்ணி கம்மியாக தான் இருக்குது, இது தண்ணியாகவும் செய்யக்கூடாது. உப்பு பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க தேவையானது. தேங்காவை போட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுறணுங்க. கிளறி விட்டு 1 கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. ஒரு கொதி வரட்டுங்க, க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். அவியலில் தேங்காய் போட்டு 1 கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிட்டாங்க, கொஞ்சம் ஆறட்டும்னு வச்சுருக்கேன். ஆறணுன்னா நம்ம 1 ஸ்பூன் தயிர் ஆறணுன்னு தாங்க சேர்க்கணும். தயிர் கொஞ்சம் சேர்த்துட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி கொள்ளை கொஞ்சம் தூவிக்கலாங்க. கிளறி விட்டால் நம்ம அவியல் ரெடி ஆகிடுச்சுங்க. இது அடையோடு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம புளிக்குழம்பு வத்தக்குழம்பு இதுக்கெல்லாம் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்குங்க. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றிங்க.